ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நேக்காக ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் இருக்கிறவங்க டெய்லி ஒரு பீஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு போண்டா செஞ்சுருக்கிறேன். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி சர்க்கரை வள்ளி கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கிழங்கு எடுத்துட்டேன், நல்ல முத்தின கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விடுங்க, அல்லது ஓப்பன்லேயே வேணாலும் ஒரு 10 நிமிஷம் விட்டால் சீக்கிரமே குக் ஆயிரு. இப்போ தோல் ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் போண்டாவுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சத்துள்ளதும் கூட, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த வெளி மாவுக்காக 1/2 கிலோ, அதாவது 250 கிராம்ஸ் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, 1/2 ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து தண்ணியில் கரைச்சி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதையே. அதுக்கப்புறம் அதுக்கு இடையிலையே ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம், பெருசாக இருந்ததுன்னா 2 போதும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும் அவசியமில்லை போண்டாவுக்கெல்லாம். இந்த அளவுக்கு வந்து வதங்கின உடனே 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம கரம் மசாலா சேர்த்துறோம். கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா வேணாலும் நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கலந்து விட்டதுக்கப்புறம், பச்சை வாசனை மசாலா போனதுக்கப்புறம், நம்ம மசிச்சு வச்சக்கூடிய அந்த சர்க்கரை வள்ளி கிழங்கையும் இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு இந்த கிழங்குக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். வெளிமாவும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து கருவேப்பிலை மல்லி இலைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா அந்த கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டு நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு இப்போ வந்து நம்ம தேவையான சைஸுக்கு வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டோன்னு சொன்னோம்னா மாவில் டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காக போட்டுடலாம். இந்த சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து டிப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி வச்சாச்சு, ரெடியாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு பாலாக எடுத்து எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு, நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். போடும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினதுக்கப்புறம் இப்படி ஒரு உருண்டை எடுத்து போட்டு அந்த ஓரங்களில் நம்ம கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிவிட்டு போடணும். அப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா விழுகிறது வராது. இப்படி ஒவ்வொரு போண்டாவாக நம்ம வந்து எல்லாத்தையுமே போட்டோம். ஒரு பேட்ச் போட்டாச்சு. உடனே திருப்பி விட வேண்டாம், 1 நிமிஷம் விட்டு திருப்பி விடணும். பாருங்கள், கலராக சூப்பராக நல்ல கோல்டு கலரெலாம் இருக்குது, ஜொலிக்குது கலர் வந்து, அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு போண்டா, எடுத்து வச்சாச்சு. சூப்பரான ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆயிடுச்சு, சர்க்கரை வள்ளி கிழங்கு போண்டா. அருமையாக இருக்குது இது டேஸ்ட் வைஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காரசாரமாக நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.